ஹே கை ஸோ நம்ம ரொம்ப நாள் கழிச்சு அன்பாக்சிங் வீடியோஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் ஸோ நான் வந்து நிறையா ஃபிஷஸ் அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் ஸோ அதில் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் எடுத்ததுலேயே காஸ்ட்லியான ஃபிஷ் அப்புறம் வந்து எடுத்ததுலேயே பெரிய பெரிய ஃபீஸஸ் காட்ட போகிறேன் ஸோ இதுக்கப்புறம் நிறையா இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸும் வரப்போகுது ஸோ அதெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாம பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கிறது ஃப்ளோரிடா கார் அப்புறம் பருண் ஷார்க் ஸோ ரெண்டுமே வந்து ஒன் ஃபீட் சைஸில் வந்திருக்கு ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா மீடியம் க்ரோத் ரேட் தான் ரொம்பவுமே ஃபாஸ்ட்டாகவும் வளராது ரொம்பவுமே ஸ்லோவாகவும் வராது அதே மாதிரி ஃப்ளோரிடா காரில் ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளோரிடா கார்ஸ் வந்து எப்போவுமே வந்து ரொம்ப ரொம்ப அக்ரெஸிவாக இருக்காது செமி அக்ரெசிவ்னு சொல்லலாம் ஸோ இது வந்து மற்ற ஃபிஷஸ் எல்லா ஃபிஷஸ்ஸும் போய் அலிகேட்டர் கார் மாதிரி கடிக்காது ஸோ அதனால தான் வந்து ஃப்ரிடேட்டரி டேங்க்குக்கு ஃப்ளோரிடா கார் சூஸ் பண்ணுங்கள் இல்லாட்டி வந்து உங்கள் டேங்க்கில் வந்து எல்லா ஃபிஷ்ஷையும் வந்து அலிகேட்ரு கார் கடிச்சு போட்டுக்கிட்டே இருக்கும் ஃப்ளோரிடா கார் சூஸ் பண்ணிங்கன்னா அதோடய வாய்க்குள்ளே எந்த மீன் போதோ அந்த மீனை மட்டும்தான் கடிச்சு மொழுங்கும் மற்றபடி மற்ற எந்த ஃபிஷ்ஷுமே டிஸ்டர்ப் பண்ணாது ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஃபிஷ் அதே மாதிரி பருவன் ஷார்க்குமே பார்த்தீங்கன்னா நார்மல் ஷார்க் மாதிரி இருக்காது இது வந்து ரொம்பவுமே டிஃப்ரெண்ட் ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான் அதில் ஒன் ஃபீட் சைஸ் வந்து நீங்கள் தாராளமாக ஒரு உங்களோட மான்ஸ்டர் அக்வரியம் ஆட் பண்ணலாம் அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது என்னோடய எல்லா ஃபிஷ்ஷும் கடிக்கும் கடிக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது ஷார்க்குமே வந்து ஃப்ளோரிடா கார் மாதிரி தான் அதோடய வாய்க்குள்ள போகிற சைஸுக்கு மீன் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும் மற்றபடி எல்லா ஃபிஷ்ஷையுமே வந்து இந்த ரெண்டு ஃபிஷ்ஷுமே கிடைக்காது ஸோ இந்த ரெண்டு ஃபிஷ்ஷும் நீங்கள் வந்து ஒன் ஃபீட் சைஸில் வாங்கி போட்டிங்கன்னா உங்கள் டேங்க்கில் வந்து ரொம்பவுமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும் எந்த ஃபிஷ்ஷும் வந்து டேமேஜ் பண்ணாது உங்கள் டேங்க்கில் வந்து ஈஸியாக செட் ஆயிரும் ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து பெரிய சைஸில் வாங்கி போடணும்னு சொல்கிறேன் நீங்கள் சின்ன சைஸ்லேருந்து வளர்த்துனிங்கன்னா ரொம்பவுமே லேட் ஆகும் வளர்கிறதுக்கு அதனால் வந்து ஸ்லோ க்ரோயிங் ஃபிஷஸ் வந்து எப்போவுமே பெருசாக வாங்க ட்ரை பண்ணுங்கள் ஸோ இது ரெண்டுக்குமே ஃபீடிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆட்ஸ் இல்லாட்டி சின்ன சின்ன லைஃப் ஃபிஷஸ் கொடுத்தா போதும் ப்ரான்ஸ் கொடுத்தாலும் போதும் அதே மாதிரி வாட்டர் பேராமீட்டர்ஸ் தேவையே இல்லை ரொம்ப எந்த மாதிரி வாட்டர் கண்டிஷனில் வேணாலும் ஈஸியாக சர்வைவ் ஆகும் பருவன் சார்க்குக்கு மட்டும் நீங்கள் வந்து ஆக்ஸிஜன் கொஞ்சம் வச்சுக்கோங்க இல்லாட்டி வந்து கொஞ்சம் ரிஸ்க் ஆகிரும் ஸோ ஆக்சிஜன் மட்டும் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிப்ஸா கேட்ஃபிஷ் ஸோ இதுதான் வந்து ரொம்பவுமே ஒரு பீஸ்ஃபுல்லான கேட்ஃபிஷ்னு ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் ஸோ ரிப்ஸா கேட்ஃபிஷ்னு சொன்னாலே ஐயோ அது பெருசாக வளரும் அது எனக்கு வேண்டான்னு தான் எல்லாேருமே சொல்லுவாங்க ஸோ இது மற்ற கேட்ஃபிஷ் மாதிரி ரொம்ப ஸ்பீடாக வளராது இது ரொம்பவுமே ஸ்லோவாக தான் வளரும் அதே மாதிரி இதோட வாய் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும் ஸோ அதோட வாய்க்குள்ளே எந்த ஃபீடு போதோ அந்த ஃபீடு தான் மோஸ்ட்டாக சாப்பிடும் இது மெயினாக ஹண்டே பண்ணாது ரொம்ப குட்டி குட்டி ஃபிஷஸ் போட்டிங்கன்னா ஹண்ட் பண்ணலாம் ஆனால் வந்து நான் அவ்வளோக்கா ஹண்ட் பண்ணி பார்த்ததில்ல அதே மாதிரி ரிப்ஷா கேட்ஃபிஷ் எதுக்கு வளர்த்துறதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பாட்டமில் வந்து எந்த ஒரு ஃபீடு மிச்சமானாலும் அதை சாப்பிட்ரும் உங்கள் டேங்க்கில் நீங்கள் வந்து கேட்ஃபிஷ் ஃபிஷ் வளர்த்தணுன்னு ஆசைப்பட்டு அது பெருசாக வளரக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக வளரணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா கண்டிப்பாக ரிப்ஷா கேட்ஃபிஷ் எடுக்கலாம் இந்த கேட் சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே முள்ளாக தெரியும் அது பார்க்க வந்து மரம் வெட்டுற சாவ மாதிரியே இருக்கும் ஸோ அதனால் தான் இது ரிப்ஸா கேட் சொல்கிறாங்க அப்படி மர விட்டுற சாகு மாதிரி இருக்கே இது வந்து மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு ஹர்ட் ஆகாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஹர்ட் ஆகாது இது போய் அதோட உடம்ப வச்சு எந்த ஃபிஷ்ஷும் அட்டாக் பண்ணாது மற்ற ஃபிஷ்ஷஸ் கடிக்க வந்தால் மட்டும்தான் மற்ற ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து டேமேஜ் ஆகும் அதுவும் வந்து ஒரு டைம் தான் கடிச்சு பார்க்கும் அதனால் வந்து அது அவ்வளோ பெரிய ஒரு டேமேஜும் ஏற்படாது இதுக்கு அந்த சைடில் சா மாதிரி இருக்கிறது இதுக்கு தான் சேஃப்டி ஸோ இதை வந்து நீங்கள் எந்த ஒரு ப்ரிடேட்டர் டேங்கில் போட்டிங்கனாலும் எந்த மீனாடி இதை அட்டாக் பண்ண முடியாது ஸோ உங்களோட காசும் சேஃபாக இருக்கும் அதே மாதிரி கேட்ஃபிஷும் சேஃபாக இருக்கும் ஸோ எந்த ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் டேங்க் வேணாலும் நீங்கள் ரிப்சார்ட் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவுமே சூப்பரான கட் ஃபிஷ் பீஸ்ஃபுல்லான கட் ஃபிஷ் ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் கட் ஃபிஷ் இது நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் கேட் ஃபிஷ் ஸோ ஹைப்ரிட் கட் ஃபிஷ் எதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ரிட்டைல் கட் ஃபிஷ்ஷும் நோஸ் கட் கேட் ஃபிஷ்ஷும் கிராஸ் ப்ரீட் பண்ணால் தான் ஹைப்ரிட் கேட் ஃபிஷ் இதோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுவுமே ஸ்லோ க்ரோயிங் கட் ஃபிஷ் ஸோ வந்து எனக்கு கேட் ஃபிஷ்ஷே தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது வந்து கொஞ்ச நாள் உங்கள் டேங்கில் தாக்க பிடிக்கும் ஆனால் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஏங்கிட்ட பர்சனல் கலெக்ஷனில் டூ ஃபீட் ப்ளஸ் சைஸ் உள்ள ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் இருக்குது ஸோ இது வந்து ஃபாஸ்ட் க்ரோயிங் கேட்ஃபிஷும் ஸ்லோ க்ரோயிங் கேட்ஃபிஷும் சேர்ந்து ப்ரீட் பண்ணங்காட்டி இது ஒரு மீடியம் குரோத்தாக இருக்குது அதனால ஹைப்ரிட் கேட்ஃபிஷ் உங்கள் ஆசைக்கு வந்து கொஞ்ச நாள் கண்ணாடி தொட்டியில் வச்சுட்டு அப்புறம் நீங்கள் அப்புறம் வேணால் நீங்கள் வந்து நார்மல் சிமெண்ட் டேங்க்கில் போட்டுக்கலாம் ஸோ இதுவுமே வந்து நான் நிறைய எடுத்துருந்தேன் ட்வெண்ட்டி பீஸ் பக்கம் எடுத்திருந்தேன் இதுக்கு வந்து ஃபீடிங் வந்து சிக்கன் ஆட்ஸ் ஃபிஷ் எது வேணாலும் போடுங்க என்னத்தை வேணாலும் அது முழுங்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா நம்ம ஷிப்மெண்ட்லேயே ரொம்பவுமே ஒரு காஸ்ட்லியஸ்ட்டான ஃபிஷ்ஷுன்னு சொல்லலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பிளாக் டைமண்ட் ஸ்டிங் ரேஸ் எடுத்திருந்தேன் ஸோ அஞ்சு பிளாக் டைமண்ட் ஸ்டிங் ரேஸ்க்கு எனக்கு வந்து எனக்கு ஒரு ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் லேக்ஸ் பக்கம் வந்து ஆயிடுச்சு ஸோ இது ஷிப்பிங்கெல்லாம் சேர்த்து என்கிட்ட சேஃபாக கொண்டு வந்து அதை கஸ்டமர்கிட்ட சேஃபாக கொண்டு போய் சேர்றதுக்குள்ளே ரொம்ப பெரிய கஷ்டப்பட்டேன் ஸோ இந்த மாதிரி ஒரு காஸ்ட்லியான ஃபிஷ்ஷஸ் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்பவுமே பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணும் ஏன்னா ஃபிஷ்ஷுக்கு திடீர்னு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா அது ஒரு மிகப்பெரிய லாஸ் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ்லாம் வந்து நான் பார்த்து பார்த்து ஹேண்டில் பண்ணி ரொம்ப ரொம்ப சேஃபாக போய் சேர்ந்து சேர்த்திட்டேன் ஸோ பிளாக் டைமண்ட் ஸ்டிங் ரேஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட அழகே வந்து பிளாக் கலர் பாடியில் வந்து ஒயிட் கலர் பேட்டர்ன்ஸ் இருக்கும் ஸோ நான் மோ நாலுமே வந்து ஃபீமேல்ஸ் எடுத்திருந்தேன் ஸோ நாலு ஃபீமேலுமே வந்து பார்த்தீங்கன்னா என் கையை விட பெருசு மோர் தென் எயிட் டு டென் இன்ச் சைஸ் இருந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஸ்டிங் ரேஸ்லாம் நீங்கள் வைக்கும்போது கண்டிப்பாக வந்து சாண்டு மஸ்ட்டு ஸோ சாண்டு தான் அதோட ஹைடிங் ஸ்பேஸாக அதை எடுத்து ஓ எல்லா மற்ற ஃபிஷஸ் இருந்து காப்பாற்றிக்கும் அதே மாதிரி இதில் ஸ்டிங் இருக்குமே அது குத்தாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸில் வந்து பாய்சன் கிடையாது ரெண்டாவது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் ஃபிஷஸ் வந்து எப்போவுமே வந்து அக்ரஸிவாக குத்தாது ஸோ ஸ்டிங் ரேஸ்க்குலாம் வந்து நீங்கள் தாராளமாக வந்து ஹேண்ட் ஃபீடிங்கே பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி ஸ்டிங் ரேஸ்லாம் நீங்கள் வளர்த்துனோன்னா ப்ராப்பர் ஃபில்ட்ரேஷன் வச்சுருக்கணும் ப்ராப்பர் ஆக்ஸிஜன் வச்சுருக்கணும் ஸோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணியை வந்து சேஃபாக வச்சுக்கணும் ஸோ அதனால் வந்து அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கணும் ஒரு ட்ரூவாக இன்ட்ரெஸ்ட்டோடு எடுத்தீங்கன்னா மட்டும் ஸ்டிங்ரேஸ் ரேஸ் எடுங்க இல்லாட்டி ஸ்ட்ரிங் ரேஸ் இல்லாட்டி ஸ்டிங் ரேஸ் அவாய்ட் பண்ணிடுங்க ஏன்னா வந்து இது சிக்கன் ஆட் ஃபீடே பண்ணக்கூடாது சிக்கன் ஆட்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா இதுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும் இதுக்கு ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ப்ளட் வார்ம்ஸ் போடணும் அதுவும் கரெக்டாக போடாட்டி தண்ணி கிளங்கிரும் பிரான்ஸ் போடுங்க அதுவும் கரெக்டாக போடாட்டி தண்ணி கலங்கிரும் அதே மாதிரி டெட் ஃபிஷஸ் கொடுக்கலாம் லைஃப் ஃபிஷஸ் கொடுக்கலாம் பெல்லட்ஸ் கொடுக்கலாம் ஹிக்காரி பெல்லட்ஸ் வந்து தாராளமாக எடுக்கும் நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா பிளாக் கோஸ்ட்ல வந்து பெரிய சைஸ் வந்துருந்துச்சி ஸோ இதெல்லாமே காமனாக நம்ம கிடைக்கூடியது தான் இது நீங்கள் ப்ரீடேட்டர் டேங்க்கில் ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக ஆட் பண்ணலாம் ஆனால் உங்களோட மற்ற ஃபிஷஸ் இது எதுவுமே பண்ணிடக்கூடாது ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா பிள்ளச்சே சாப்பிடும் இதுக்கு வந்து டியூப்ஸ் வச்சுட்டிங்களா இல்லை டியூப்ஸோ பாட்டோ வச்சுட்டிங்கன்னா அழகாக ஹைடாகி ஹைடாகி வரும் ஸோ அதுவே உங்களுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்து ஒன்று வைக்கலாமா ரெண்டு வைக்கலாமான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எத்தனை நாள் வைக்கலாம் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்ட் ஃபைட்டே வராது இன்கேஸ் ஃபைட் வந்தால் மட்டும் நீங்கள் பிரிக்கிற மாதிரி வரும் ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஈஸியாக நீங்கள் ப்ரீட் பண்ணலாம் நீங்கள் ஒரு நாலஞ்சு மீன் வச்சு அதில் மேல் ஃபீமேல் செப்பரேட் ஆயிடுச்சுன்னா அது ஈஸியாக எக்லே பண்ணி ஈஸியாக அதுவே வந்து ப்ரீட் ஆயிரும் ஸோ மோஸ்ட்டாக பிளாக் கோஸ்ட்லாம் வந்து இந்தியாவிலே ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதெல்லாம் மெயினாக இம்போர்ட்டட் வரதே கிடையாது நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா பீகாக் பஸ் கெல்பெரி அசூல் எடுத்திருந்தேன் ஸோ இது வந்து என்னோட டேங்க் கிடையாது இது என்னோடய இது ஒரு ஹாபிஸ் கிட்டேருந்து எனக்கு வந்துச்சு ஸோ என்னோட டேங்கில் நான் வீடியோ எடுக்காதங்காட்டி உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன் ஸோ பிகாக் பஸ்ஸஸ்லாம் வந்து இது வந்து ஒரு எயிட் இன்ச் இருக்கும் இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து ஆக்சிஜன் வச்சுருந்தாலே போதும் எந்த ஒரு வாட்டர் கண்டிஷன்லையும் ஈஸியாக சர்வைவ் ஆகும் அதே மாதிரி இதுக்குமே ஃபீடிங் பார்த்தீங்கன்னா சிக்கன் ஆல்ஸ் தான் கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது என்கிட்ட இப்போ எந்த ஃபிஷ்ஷுமே ஸ்டாக் கிடையாது இதெல்லாம் பழைய வீடியோஸ் ஸோ நான் ரொம்ப நாள் வீடியோ போடாதங்காட்டி உங்களுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு ஷேரிங் பண்ணுறேன் உங்களுக்கு அப் டு டேட் ஸ்டாக்ஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க ஏதாச்சும் ஒரு குரூப்பில் சேர்ந்துக்கோங்க அதில் வந்து என்னென்ன அப்டேட்ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக வந்துடும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெட் அரப்பைமா ஸோ ரெட் அரப்பைமா கிடைக்கிறது ரொம்பவுமே ரேர் இந்த மாதிரி சுப்ரீம் ரெட் அரப்பைமாஸ் வந்து சின்ன சைஸ்லேயே வந்து இது ரெட்டு ரெட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க அது ஒரு பெரிய ஸ்கேம் ஸோ எப்போவுமே ரெட்டு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் எயிட்டீன் இன்ச் ஆர் டுவெண்ட்டி இன்ச்சில் தான் ரெட் கலரேஷனே தெரியும் ஸோ ஏங்கிட்டேயுமே வந்து சின்ன சைஸில் ஃபோர் இன்ச் ரெட் அரப்பைமாலாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ஸோ யாராக இருந்தாலும் அது உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க என்கிட்டையும் கேட்காதீங்க வேறு எந்த ஒரு செலாஸ்கிட்டையும் கேட்காதீங்க நீங்களே நாலேஜ் கெயின் பண்ணிக்கோங்க எயிட்டீன் டு டுவெண்ட்டி இன்ச்சில் தான் அது ரெட்டாக இல்லை பிளாக்கானு தெரியும் ஸோ ரெட் ரெட்டாரப்போய் இம்மா வாங்குறீங்கன்னா அட்லீஸ்ட் ஒன் அண்ட் ஆஃப் ஃபீட்டில் வாங்க இதோட ப்ரைஸ் ரேஞ்ச் டென் டு டுவெண்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி தௌசண்ட் கூட வரும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கிறது ஒரிஜினல் அமெரிக்கன் ஃப்ளாக் டெய்ல் ஸோ இதில் வந்து பாடியில் ஸ்பாட்ஸ் வரும் அதுதான் அமெரிக்கன் ஃப்ளாக்ல வந்து ஸ்டார்ஸை குறிப்பிடுது ஸோ அதோட டேயில் இருக்க ஸ்ட்ரைப்ஸ் வந்து அமெரிக்கன் ஃபிளாக்ல இருக்கிற ஸ்ட்ரைப்ஸை குறிப்பிடுது ஸோ இதனால தான் இதை வந்து அமெரிக்கன் ஃப்ளாக் டேலுன்னு சொல்கிறாங்க ஸோ இது வந்து நமக்கு சிக்ஸ் டூ செவன் இன்ச் வந்துருந்துச்சு இதோட மெயின் ஸ்பெஷாலிட்டியே பார்த்திங்கன்னா உங்கள் டேங்க்ல இருக்க ஆல்கேவை க்ளீன் பண்ணும் ஸோ அதுக்காக தான் இந்த ஃபிஷ்ஷை வளர்த்துவாங்க நீங்கள் டேங்க்கில் ஆல்கே க்ளீன் பண்ணணும்னா ப்ளக்கோஸ் ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை அமெரிக்கன் ஃபேக்டரியல்ஸ் ஆட் பண்ணுங்கள் அதே மாதிரி இது வந்து ரொம்பவுமே பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபிஷ் ஆனால் ரொம்ப பெருசாக வளரும் ஸோ நம்ம வீடியோ அவ்வளோதான் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் என்ன மாதிரி வீடியோஸ் என்னன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க டிஸ்கிரிப்ஷன் இருக்க ஏதாச்சும் ஒரு குரூப்ஸில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்